நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ 360. நம்ம சேனலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டோம்னா அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ முதல்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நிறைய கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய சந்தேகங்களும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் மறுபடியும் இந்தியாவுடைய உட்கட்டமைப்பு குறித்த ஒரு பதிவாக தான் இந்த காணொலி இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் ஹைவேஸ் இந்தியாவுடைய லைஃப் லைன். இந்தியன் ரயில்வேஸ் எப்படி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமோ அதுக்கு நிகராக ஹைவேஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தவிர்க்க முடியாத ஒன்று. இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு காணப்படுவதற்கு பெரும் உதவியாக அமைவது நெடுஞ்சாலைகள் தான். ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்தின் வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகள் பல மாநிலத்தில் இடையே உறவை வலுப்படுத்துகிறது. இதனால யூனியன் கவர்மெண்ட் இந்த NH விஷயத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய காசு செலவு செஞ்சு நிறைய திட்டங்களை வகுத்து ரொம்ப கவனமா கையாண்டுட்டு வராங்கன்னு சொல்லலாம். இந்தியா முழுவதும் நெடுஞ்சாலையுடைய தூரத்தை அதிகரிச்சுட்டு இருக்காங்க. மும்முரமாக செயல்பட்டு சிறப்பாக தேசிய நெடுஞ்சாலை பணிகளை மேம்படுத்தி வராங்க. இந்த வரிசையில இப்போ வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர்பகுதியில ஒரு புறவழிச்சாலை அமைப்பதற்கான ஒரு திட்டத்தின் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த அறிவிப்பு வெளியாகி சுமாரா 2 வாரங்கள் ஆயிருந்தாலும் கூட எனக்கு இருந்த சில பணிகள் காரணமா என்னால தொடர்ந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் கொண்டு வர முடியல. நேரம் கிடைக்கிற நேரத்தில் தான் என்னால காணொலிகள் எல்லாம் செய்ய முடியுது. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இந்த திட்டத்தை குறித்து முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இது எதுக்காக கொண்டு வராங்கன்றதை நாம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. குடியாத்தம் டவுனுடைய பாப்புலேஷன் சென்சஸ் 2011 கணக்குப்படி 185,000 பேர் தோராயமாக. ஆனா இப்போ 2022 தோராயமா ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டு பார்த்தா 240,000 பேர் வரைக்கும் இருக்கலாம்னு ஒரு கணக்கீடு சொல்லுது. இதன் மூலமா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் பாப்புலேஷன் ஏறிக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் குடியாத்தம் நகரத்துல பிறப்பு சதவீதம் அதிகரித்து போற காரணத்தினால இங்க ஏகப்பட்ட டிராபிக் வாகன நெரிசல் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால குடியாத்தம் மக்களுக்கு ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போறது என்பதே பெரிய சிரமமாகிட்டு வருது. சென்னை, சேலம், கோயம்புத்தூர் மாதிரி பெரிய நகரம் இல்லையானாலும் கூட இந்த சின்ன நகரத்திலே வந்து நாளுக்கு நாள் 2-வீலர்ஸ் 4-வீலர்ஸ் யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போறதுனால டவுனுக்குள்ளே டிராவல் பண்றது கூட ரொம்ப பெரிய சவாலா மாறி போச்சு இன்னைக்கு தேதியில. இதுல இந்த 2-வீலர் 4-வீலர்ஸ் எல்லாம் வந்து கூட பாத்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பயணிக்கக்கூடிய அளவுக்கு சாலை வசதிகள் இருந்தாலும் இதுல பெரிய சிக்கலா மெஜாரிட்டி ஆஃப் த டிராஃபிக்கிங் ஏற்படுவதற்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ரீசன்ஸ் என்னன்னா, இந்த ஹெவி வெஹிக்கல்ஸ் எனப்படும் கனரக வாகனங்கள் மூலமா தான் வந்து இங்க பெரிய டிராஃபிக் ஜாமே உருவாகுது. இந்த கனரக வாகனங்கள் பெரும்பாலும் கர்நாடகா மாநிலம், ஆந்திர மாநிலத்திலிருந்து வரக்கூடியது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துடைய மிகவும் பக்கத்தில் அருகிலே ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லலாம். குடியாத்த நகரத்திலிருந்து உங்களால் சுலபமாக ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பயணிக்க முடியும். ஸோ இங்கிருந்து வரக்கூடிய இந்த ஹெவி வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து குடியாத்த நகருக்குள்ளே வர்றதுனால இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸுக்கு இதனால் நிறைய பிரச்சனை ஏற்படுது. டிராஃபிக் ஜாம்லாம் நிறைய ஏற்படுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். குடியாத்தங்குள்ளே இந்த வெஹிக்கல்ஸ் வந்து வெளியே போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மணி நேரம் ஆகுது. இந்த 30 மணி நேரத்தில் நிறைய டிராபிக் ஜாம், இதனால நிறைய சிக்கல், இது வந்து வருஷ வருஷமா நடந்துகிட்டே வரதுனால சோ இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி நம்ம நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளானுடைய அந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷனை கம்ப்ளீட்டா பார்க்கலாம். வீடியோ எல்லாம் தொடர்ந்து பாருங்க. ஜனவரி 19 மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல குடியாத்தத்தில் ஒரு புறவழிச்சாலை அமைக்க போவதா ஒரு பதிவு வெளியிட்டிருந்தாரு. இந்த திட்டம் பல ஆண்டுகளா வந்து மக்களின் கோரிக்கையா இருந்து வந்தது. இது குறித்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை. இப்போ அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் துறை சார்ந்த அமைச்சரே கொடுத்திருக்கிறதுனால இந்த திட்டம் கண்டிப்பா நிறைவேற்றப்படும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. குடியாத்தம் நகர் வழியாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்திலிருந்து மங்களூர் வரையிலான தேசிய நெடுஞ்சாலை இதுக்கு முன்னாடி செயல்பட்டு இருந்து வருது. விழுப்புரத்தில் இருந்து கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த மங்களூருடைய தூரம் பார்த்தீங்கன்னா 640 கிலோமீட்டர்கள். தமிழ்நாட்டில் தொடங்கி கர்நாடகா போகிறதுக்கு முன்னாடி ஆந்திரா வழியாகவும் இந்த சாலை பயணிக்குது. அதாவது நேஷனல் ஹைவே 234, NH 234. இது சம்பந்தப்பட்ட ஒரு ட்வீட் தான் நிதின் கட்கரி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காரு. அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, குடியாத்த நகருக்குள்ள ஒரு பைபாஸ் அமைக்க போகிறதாகவும் அதற்கான நிலம் கையகப்படுத்தல், அதாவது லேண்ட் அக்வஷன் எனப்படும் பணியும் NH 234 என்கிற அந்த பழைய நெடுஞ்சாலையை ஷிஃப்ட் பண்ணி NH 75 ரீநேம் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. இதுக்கு அவங்க 221.03 crore rupees வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெளிவா தன்னுடைய ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்காரு.
மூணு நாளைக்கு முன்னாடி இந்தியாவுடைய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருந்தாங்க யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க கொடுத்திருக்கிற அந்த பட்ஜெட்ல கதிசக்தி மாஸ்டர் பிளான் சொல்லி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த திட்டத்தையும் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கதிசக்தி மாஸ்டர் பிளான்ல என்எச் டெவலப் பண்றதுக்காக நிறைய தொகை செலவிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து நம்முடைய இந்த திட்டமும் அதுக்கு கீழதாக கொண்டு வரப்படும்னு எதிர்பார்க்கிறேன். மேலும் ஒரு 25,000 கிலோமீட்டர்கள் அளவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கதிசக்தி மாஸ்டர் பிளான்ல நம்ம குடியாத்தம் பைபாஸும் கொண்டு வரப்படும் எதிர்பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டோடைய பிளான் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா குடியாத்தத்துடைய புறநகர் பகுதியான நெல்லூர் பேட்டையில தொடங்கி இன்னொரு புறநகர் பகுதியான காட்பாடி ரோடில் அமைந்திருக்கக்கூடிய சேத்து வண்டி வரைக்கும் கொண்டு செல்ல போகுது. பேர்நம்பட் ரோட்ல அமைந்திருக்கக்கூடிய நெல்லூர் பேட்டையில தொடங்கி பாக்கம் பிச்சனூர் சீவூர் கொண்டசமுத்திரம் வழியா சேத்து வண்டையில வந்து இணைய போகுது. அதாவது பேர்நம்பட் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் ஆகி காட்பாடி ரோட் ஜங்ஷன்ல வந்து இணைய போகுது. ஸோ இதனால கர்நாடகா மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய இந்த கனரக வாகனங்கள் குடியாத்த நகருக்குள்ள வராமலேயே பைபாஸ் ரோடு வழியாக போயிடலாம். ஆக இதனால குடியாத்த நகர் மக்கள் இத்தனால் அல்லல் பட்டு வந்த இந்த போக்குவரத்து நெரிசல் பிரச்சனை தீரப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த பைபாஸ் ரோடானது 2-lane ரோடு எனப்படும், அதாவது 2 வழிச்சாலையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட் அக்விசிஷன் எனப்படும் நிலம் கையகப்படுத்தல் பணி சில இடங்கள்ல முடிவு பெற்றிருக்கு, இன்னும் சில இடங்கள்ல பாக்கி இருக்கு. அது முடிச்ச பிறகு இந்த ப்ராஜெக்டை ரொம்ப விரைவா தொடங்கி முடிச்சிருவாங்க. மொத்தமா ஒரு 73 ஏக்கர் அளவுக்கான நிலம் தேவைப்பட்டிருக்கு இந்த ப்ராஜெக்டுக்காக. இந்த ப்ராஜெக்ட் வந்து இபிசி கான்ட்ராக்ட் மாடல்ல கொடுத்திருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் எனப்படும் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்துதான் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண போறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இபிசி முறையில தான் இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்த போறாங்க. இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்ச பிறகு இந்த ரோடு அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. சில வருஷத்துக்கு அவங்களே இந்த ரோடை மெயின்டைன் பண்ணுவாங்க. வெகு விரைவில் இந்த திட்டம் நிச்சயமாக நிறைவு பெறும். குடியாத்த நகர மக்களுக்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அவங்களுக்கு ஒரு கனவு திட்டம் நிறைவேறுற மாதிரி இருக்கும். ஏனென்றால் பல ஆண்டுகள கோரிக்கையா இது குடியாத்த நகர மக்களுக்கு இருந்து வருது. நிச்சயமா இந்த பைபாஸ் ரோடு கொண்டு வந்தாங்கன்னா சுத்தி இருக்கிற இடம்லாம் கண்டிப்பா டெவலப் ஆகும். ஆக இந்த மாதிரி முக்கியமான வழித்தடங்கள் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றியுள்ள மற்ற பகுதிகள் கூட ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப் ஆகும். இந்த வழித்தடத்தை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய நிலங்களின் மதிப்பு உயரக்கூடும். சோ கண்டிப்பா இந்த திட்டத்தை என்எச்ஏ ரொம்ப சீக்கிரமா செயல்படுத்தி செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். என்னுடைய சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.